வருகிற 23ஆம் தேதி நடக்கவிருக்கிற தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் தேர்தல் காரணமாக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ரொம்ப அருமையான அனுபவமாக இருந்தது. இரு நாட்கள் கழித்து நாடக கலைஞர்கள் இருக்கின்ற அந்தந்த ஊருக்கே சென்று அவர்களுடைய ஆதரவையும் அவர்களுடைய கனவுகளையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் எங்கள் சங்க செயல்பாடுகளை பற்றியும் கேட்டு தெரிந்து கொண்டு வந்திருக்கிறோம். திருச்சியில் ஆரம்பித்து புதுக்கோட்டை சென்று இப்பொழுது கரூருக்கு வந்திருக்கிறோம். இங்கிருந்து சேலம் இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது மிக அபூர்வமான ஒரு சங்கம். உலகத்தில் பேரெங்கும் சினிமா நடிகர்களும் நாடகங்களும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய ஒரு சங்கம் இல்லை. இந்த கட்டிடம் கட்டி முடிக்கின்ற தருவாயில் அதில் வரும் ஒரு நிரந்தர வருமானத்தை வைத்து நாடக கலைகளையும் அந்த கலை சார்ந்த இருக்கிற கலைஞர்களையும் முன்னேற்ற வேண்டும், வலுப்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. இந்த தேர்தல் ஒரு நல்ல முடிவை கொண்டு வரும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பொதுச் செயலாளர் விஷால் அவர்களும் இப்பொழுது 2 குழுவாக பிரிந்து நாங்கள் வேறு ஊர்களுக்கு ரொம்ப முக்கியமான இது வந்து ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் வந்து நாங்கள் வந்து அதை முறையாக செயல்பட்டு 60 வயதுலேருந்து 69 வயது வரை 70லிருந்து 80 வரை அதற்கு மேல்பட்டு அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருப்பவர்கள் உடல் நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு தனியாக ஊதியம் கொடுத்துருக்கோம். ஸோ 500 ரூபா வந்ததை வந்து 500லேருந்து 1000 ஆகும், 1000லேருந்து 2000 ஆகும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 3000 ரூபாவும் கொடுத்துருக்கோம். இந்த வகையிலேயே இந்த நடிகர் சங்கத்தை நம்ம வந்து கையில் எடுத்துக்கும்போது 85 லட்சம் ரூபா தான் இருந்துருச்சு. இன்றைக்கி அதை விட 2 மடங்கு நாங்கள் வந்து ஓய்வூதியம் 1,75,00,000 ரூபாய் வந்து ஓய்வூதியமாகவே எல்லா நாடக கலைஞர்களுக்கும் போயிட்டு இருக்கோம். கரூர் மாவட்டத்தில் எத்தனை கலைஞர்களுக்கு அது மாதிரி இருக்கும்? நாங்கள் தனித்தனியாக பிரித்து அந்த ஒட்டுமொத்தம் என்ன இது தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பார்வையில் வந்து எல்லா நாடக கலைஞர்கள்லாம் ஒன்று கரூருக்கு தனியாக திண்டுக்கலுக்கு தனியான அவருடைய ஒவ்வொரு ஏரியாவுடைய தேவைகள் வேறு வேறையாக இருக்குது. பட் நாங்கள் பொதுவாக தான் நாங்கள் வலிமையாக இருக்காங்க நாங்கள் அப்படி கிடையாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து திடீர்னு தோன்ற ஒரு அணியாக இருந்துச்சு. நேற்று வரை எங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் இன்று வந்து ஒரு மாற்று கருத்தோடு எதிர்நிற்கிறாங்க. இது வந்து இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி நடக்கிற ஒரு விஷயமாகவே நான் பார்க்கின்றேன். இது தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன முடிவுகள் வருதோ வேலை எங்களுக்கு 2 பேருக்கும் கடமை ஒன்றாகத்தான் இருக்கிறது. அந்த கட்டிடத்தை முடிக்க வேண்டும் என்ற கடமை ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த தேர்தல் முடிந்தவுடன் நாங்கள் வந்து மற்ற இந்த மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் இருக்க மாதிரி எதிரிகளாக நாங்கள் புழங்கி இருவரும் இணைந்தே தான் அந்த அரசியல் தலையீடெல்லாம் இருக்காங்க. ஏன்னா இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எல்லா கட்சியும் சார்ந்து கலந்திருக்கிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், அதிமுகவை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், காங்கிரஸை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், பிஜேபி இருக்கிற மக்கள் நீதி மையத்திலிருந்து இருக்கிறார்கள். ஆக ஒரு கட்சியின் எண்ணத்தில் செயல்பட்டால் மற்ற கட்சிகள் வந்து கேள்வி கேட்பதற்கான ஜனநாயக ஒரு உரிமையை வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற ஒரு அமைப்பில் தான் இருக்கிறது தென்னிந்திய நடிகர். இதில் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, பட் இதில் என்ன அரசியல் தலையீடுன்றது தான் எங்களுக்கும் தெரியும். இவ்வளோ பெரிய ஒரு கட்டிடம் இவ்வளோ பிரபல்யமான ஒரு அமைப்பு நடத்தும் போது அரசியல் ஆதரவுக்கு தான் வேணும். அதுக்காக நீங்கள் வந்து அது அரசியல் ஆக்க நாங்கள் விரும்பவில்லை. வேறு யாராவது அரசியல் ஆக்கினால் அது எங்களுடைய குறைபாடு இல்லை. எங்களுக்கு அரசினுடைய ஆதரவு எங்களுக்கு தேவைதான். அது அரசோடு சேர்ந்த அந்த திட்டம் முதலில் அடிப்படை விஷயங்களுக்கான எல்லாருக்கும் வீடு என்பதை எங்களுக்கும் பெரிய ஆசை தான். அது மிகப்பெரும் திட்டம். ஸோ அடிப்படை வசதிக்கான எல்லா விஷயம்